இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோதி ஷர்ட்ஸ். சென்னை கிண்டி மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் மருத்துவர்கள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டு உள்ளது. சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டு உள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்படுவதாக செய்தியானது வெளியாகியிருக்கிறது. அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர்கள் போராட்டத்தினை அறிவித்திருந்தனர். தற்போது அந்த போராட்டத்தினை வாபஸ் பெறுவதாக அண்மை செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். மருத்துவர்கள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்படுவதாக செய்தியானது வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெற்றிருப்பதை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டு உள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர்கள் போராட்டத்தினை அறிவித்திருந்தனர். தற்போது அந்த போராட்டத்தினை வாபஸ் பெறுவதாக தற்காலிகமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மகேஷ் இணைந்திருக்கிறார். மகேஷ், வணக்கம். எந்த மாதிரியான கோரிக்கைகளை மருத்துவர்கள் முன் வச்சு இப்போ அமைச்சர் அதை ஏற்றிருக்கிறாரு? எதனால் இப்போ தற்காலிகமான இந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கு? வணக்கம் விக்னேஷ். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா, இன்று காலை வந்து குறிப்பாக புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அத்துறையினுடைய புற்றுநோய் மருத்துவத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாலாஜி என்பவர் வந்து விக்னேஷ் என்பவர் கத்தியால் குத்திய சம்பவம் என்பது பெரிய ஒரு அதிர்வலையை வந்து தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இது தொடர்பாக போலீசார் வந்து விக்னேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வந்த சூழ்நிலை, தொடர்ச்சியாகவே இந்த சம்பவம் தொடர்பாக தமிழகத்தினுடைய எதிர்கட்சிகள் அதே போல பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் அதே போல கண்டனத்தையும் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலை. தொடர்ந்து மருத்துவர் பாலாஜி அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு அவருடைய உடல்நிலையை தொடர்ந்து மருத்துவர்கள் வந்து கண்காணித்து வரக்கூடிய சூழ்நிலை. இந்த சம்பவத்தை கண்டித்து தொடர்ச்சியாகவே பல்வேறு மருத்துவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் கடைநிலை பணியாளர்கள் வரை இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு அதிருப்தியை வெளிப்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலை. இங்கு பணிபுரியக்கூடிய குறிப்பாக கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு இந்த மருத்துவமனையில பாத்தீங்கன்னா, காலை இந்த சம்பவத்திற்கு பிறகாக சுமார் 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கு வந்து உள்ளிருப்பு தர்ணா போராட்டத்துல வந்து ஈடுபட்டதை பார்க்க முடியுது. என்னதான் துணை முதலமைச்சரும் அதே போல சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோரும் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் வந்து கலந்து செல்லாத சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பாக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோதி ஷர்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.